ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம கொப்பரை தேங்காவை வச்சு கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெண்டு வெரைட்டிஸில் வேரியேஷன்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஒன்று வந்து பருப்பு வச்சு செய்கிறது, ஒன்று வந்து பருப்பு இல்லாமல் செய்கிறது. ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம இட்லி தோசை சப்பாத்தி டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்லாம். டிஃபனுக்கெல்லாம் வந்து எண்ணெய் விட்டோ நெய் விட்டோ கலந்து நம்ம மிளகாப்பொடி எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிடலாங்க. இப்போ இந்த கொப்பரை தேங்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கியிருக்கேங்க. 50 ரூபீஸ்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தால் இது நீங்கள் அங்கே போய் அவைல் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரையாக கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் தண்ணி விடாமல். சரிங்களா? நம்ம ட்ரையாக கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்ததில் இந்த மாதிரி பவுடராக நமக்கு கிடச்சிருக்குங்க. குறை குறைந்தான் இருக்கும். இது ரெண்டு போர்ஷன்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். நம்ம ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறது அப்படின்றதுனால எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோகோனட் ஆயில் விடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு போடாமல் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்த்துருவோம். நல்லா ஒரு இன்ச்சிங்க பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். கூடவே பூண்டுங்க, சும்மா ஒரு கைப்பொடி அளவுக்கு. காரத்துக்கு வந்து 5 காஞ்சி மிளகாவும் 5 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக போட்டிருக்கேங்க. கூடவே ஒரு பொடி கருவேப்பிலைங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதங்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 போர்ஷன் ஆஃப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்து இந்த காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லைனா பிளைன் மிளகாத்தூள் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம், நான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து அரை விட்டுருவோம். இப்போ அதே எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிப்போங்க. அது கொஞ்சம் வரப்பட்டோன்னா நம்ம 1/2 போர்ஷன் ஆஃப் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நல்ல கலர் மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன புளிங்க, நம்ம 1/2 தேங்காய் தான் இதில் போட்டிருக்கோன்றதுனால அதுக்கு உண்டான புளியை வச்சிடலாம். இது வந்து இப்போ நல்லா சாட் ஆனவங்க தேங்காய் நல்லா கலர் மாதிரி வரணும். இது கொப்பரை தேங்காய், அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு கெடாது. எதுக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க, கொஞ்சம் நாளைக்கு வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சுங்க. புளி இதில் போட்டதுக்கு காரணம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காகங்க, நல்லா அரைஞ்சி வந்துடும், இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிட்டு நிற்கும் அரையாமல். இப்போ இது நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு வச்சுருவோங்க. நீங்கள் அப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்மியாக போட்டுட்டு உப்பு. நல்லா இப்போது கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோங்க ஆற விட்டுட்டு. நம்மளோட 1st வெர்ஷன் ஆஃப் சம்மந்தி ரெடிங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வாசமாக இருக்குது. ஏன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டிருக்கிறதுனால மிக்ஸி ஓப்பன் பண்ணும்போதும் சரி சால்ட் பண்ணும்போதும் சரி நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு கண்ணாடி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. சாப்பாட்டுக்கு நெய் விட்டு போட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெய் விட்டு பொடி மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடேட் பண்ணி சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட விருப்பம் தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் வெர்ஷன் பருப்பு போட்டு எப்படி பண்ணான்றத பார்ப்போங்க. இப்போது 2nd வெர்ஷன் பார்ப்போங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்தம் 1/2 ஸ்பூன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பு ரோஸ்ட் ஆகும்போது பெருங்காய கட்டி ஒன்று போட்டுக்கோங்க. தூளும் ஆட் பண்ணலாம். தூள் ஆட் பண்ணுறது வந்து கடைசியாக பண்ணுங்கள். இப்போ போட்டிங்கன்னா கருகிடும். காஷ்மீரி சில்லி 5, கூடவே நார்மல் சில்லியும் ஒரு 5 போட்டிருக்கேங்க. நல்ல கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகி வருதுங்க. பருப்போட வாசனை நல்லா வருது.
பருப்பு எப்பெல்லாம் சேர்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாங்க. தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொஞ்சம் பொறுமையாக கலர் மாதிரி டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணுங்க. இதோடய நம்ம புளி ஒரு ஸ்ட்ரிப்பு எடுத்து வச்சுருக்கோங்க, கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிப்போம். நல்லா கலர் மாறணும்னு பார்ப்போங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போங்க. கடைசியாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வெல்லம் தேவையான அளவுக்கு உப்பு ஆற விட்டு நம்ம பவுடராக்கி கொண்டு வந்துட்டு நம்மளோட வெர்ஷன் 2 ரெடிங்க. பவுடர் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட 2 டைப்ஸ் ஆஃப் கேரளா சம்மந்தி பொடி ரெடிங்க. இது வந்து பருப்பு போட்டது ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், உப்பு காரம் எல்லாமே ஆப்டா அழகாக வந்திருக்கு. இது வந்து பருப்பு இல்லாமல் பண்ணதுங்க, இன்னும் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசம் ரொம்பவே மனமனமாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். வெளியில் வைக்கலாங்க இது, இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இன்னும் கூட ரொம்ப நாள் வரும் அப்படின்றது என்னோடய சஜஷன். டேக் கேர்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. பை நவ்.